சொல்லாயுதம் அவர்களுடைய கருத்துக்களுக்கான களம். மிக முக்கியமான தோற்றுவாய்களையும் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிற போது வன்முறைகள் என்று நீங்கள் இதெல்லாம் வரையறைப்படுத்துகிறீர்கள். நீங்கள்லாம் வன்முறை நடக்கிறது, இவ்வாறான சம்பவங்கள்லாம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எவ்விதமான சம்பவங்களை இந்த வன்முறை என்கிற வரையறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். தனிய பிரச்சனைகளையும் அது இங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை தேடுவது மாத்திரம் நோக்கமல்ல, அதற்குரிய தீர்வுகள் எப்படி அது தடுக்கப்பட முடியும், அதனை வந்து நம்மளிருந்து எப்படி வெளியே கொண்டு போக முடியும் என்பது முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் பார்க்க போனால் பெண்கள் மாத்திரம் இதனாலே பாதிக்கப்படுவது கிடையாது, குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் ஆண்கள் கூட ஒரு வழியிலே பாதிக்கப்படுகிறார்கள். அண்மையிலே சில காணொளிகளை பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் மூன்று பிள்ளைகளுடைய தந்தையார். அவர் போரில் ஈடுபட்டு உடலிலே அதாவது தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கிறார். பல்வேறுபட்ட உலோகங்கள் அவருடைய உடலுக்கிலே தொடர்ந்தும் தேங்கு நிலையில் இருக்கிறது, அகற்ற முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர் அந்த காயங்களோடு இருக்கக்கூடியவர்களோடு வாழ முடியாது என்பதற்காக அவருடைய துணைவியார் அதை விட்டுவிட்டு ஐரோப்பிய தேசம் ஒன்றுக்கு புலம்பெயர்ந்து போய்விட்டார். அப்படி போகிற போது அவருடைய மூத்த ஆண் பிள்ளைக்கு 11 வயது, இரண்டாவது ஆண் பிள்ளைக்கு 8 வயது, மூன்றாவது பெண் பிள்ளைக்கு 6 வயது. இன்றைக்கு அந்த மூத்த ஆண் பிள்ளை 21 வயதை அடைந்திருக்கக்கூடிய இடத்திலே வந்து இந்த குடும்பத்தினுடைய நிலையை சிந்திப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாருமே வந்து ஆண்கள் தான் குற்றம் செய்கிறார்கள், அல்லது குற்றத்தினுடைய தோற்றுவாய்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள், இவதான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் மென்மையினுடைய வடிவமாக எல்லாவிட்ட என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அப்பாட்ட போய் சொல்றதை விட அம்மாட்ட தான் போய் சொல்லுவோம், என்ற ஏதோ ஒரு வகையில் 1000 தான் பேசினாலும் நாளைக்கு திருப்பி அணைக்கக்கூடியவர்கள் அங்கே தான் இருக்கு. அந்த பெண்மையினுடைய மென்மை என்பது அப்படித்தான் இருக்கு. அப்படி எல்லோருமே இருக்கிறார்கள் என்ற கேள்விக்குரிய பதிலையும் தேடுவது நோக்கம். நக்கீரன், குறிப்பாக நாங்கள் வன்முறைகள் என்று ஏராளமான விஷயங்களை பேசுகிறோம், என்ன நடக்கிறது, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வன்முறைகள் என்ற வரையறைக்குள்ளே நீங்கள் எவற்றை அடக்குகிறீர்கள்? வன்முறைகள் என்ற அடிப்படையில் உண்டு உடல் சார்ந்த வன்முறைகள் இருக்கின்றது, உளம் சார்ந்த வன்முறைகள் இருக்கின்றது. நாங்கள் பெரும்பாலும் இந்த உடல் சார்ந்த வன்முறைகளை தான் கூடுதலாக கதைப்போம். உளம் சார்ந்த வன்முறைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதும் இல்லை, அதை வெளியிலே கதைப்பதும் இல்லை. பொதுவாக ஒரு விடயம் இருக்குது, நாங்கள் பால்நிலை சமத்துவம் என்று பார்த்தோம் என்றால் பெண்கள் தொடர்பாகத்தான் கதைப்போம். பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் பெருமளவிலே கதைக்கப்படுறது. ஆனால் ஆண்கள் தொடர்பாகவும் ஆண்கள் வன்முறைக்கு உள்ளாகிறதும் உடல் ரீதியாக உள ரீதியாக பாதிக்கப்படுறதும் இருக்கிறது. எங்களோட சமூகத்திலேயே ஒரு கூட்டொன்று இருக்குது, ஆம்பளை என்றால் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பளை அழக்கூடாதுன்றதே ஒரு வகையில் ஒரு வன்முறை தான். ஆண் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆம்பளை அழக்கூடாது, ஆம்பளை அழக்கூடாது என்று சொல்லி அவனை நாங்கள் ஒரு விசேடமாக அவனை சித்தரிக்கிற பொழுது அங்கேயும் அது சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, பொயில விரிச்சா போச்சு, ரெண்டும் அந்த பெருமதி இல்லாமல் போய் பெருமதி இல்லாமல் போய். ஆனால் அதுதான் அது 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 வந்து உளவியல் ரீதியாக அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இருக்குது. ஒரு தான் அழாமல் விட்டானண்டா, அதை அழாமல் அவன் ஒரு குமுறாமல் ஒரு சோக நடகையாக அவன் அதுக்குள்ளே தனக்குள்ளேயே அமழ்த்தி வச்சிருப்பானண்டா, அது ஒரு வன்முறையாக அப்புறம் ஒரு மாறுவான். கூட வன்முறை சார்ந்த விடயங்களை ஈடுபடுவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் எங்கே ஒரு இடத்துல கொட்டுகிறாராக தான் இருப்பார்கள். எடுத்து பார்த்தீங்கன்னாண்டா, தற்கொலை செய்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னாண்டா, அந்த தன்னுடைய விடயங்களை தன்னுடைய சோகங்களை வெளிப்படுத்த தெரியாத கூடுதலான ஆக்கள்லாம் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுவார். பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாதவர்கள் கூட அமைதியாக இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக இந்த முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த பேரும் அப்படி செய்கிறார்கள் என்று கிடையாது, இரண்டு பேரும் இருக்கிறார்கள். அது ஒரு அந்த வாய்ப்பாக இருக்குது அவர்களுக்கு. அப்படி அந்த ஆம்பளை அழக்கூடாது என்ற ஒரு விடயமும் அது ஆணுக்குரிய அவனுக்கு சமத்துவம் இல்லாத தன்மை தான் இருக்கு. சமத்துவம்ண்டா என்ன, ஒரு தனே ஒரு மேல் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாங்கள் பெண்கள் தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் அலுவலகங்களாகட்டும் அல்ல பிற இடங்களாகட்டும் பெண்களாலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட துணிவான்கள் இருக்கிறார்கள். அலுவ பிரசர கொடுக்குறதா இருக்கட்டும் அல்ல வேறு வேறு காரணங்களாக ஆண்களும் இந்த பாலின சமத்துவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆண்கள் அல்லது பெண்கள் அல்ல இடைநிலை பாலினம் எல்லாமே இந்த பாலின சமத்துவத்தாலே சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது. நாங்கள் பொதுவாக பெண் அண்டு பெண்ணுக்குத்தான் பிரச்சனை என்று நாங்கள் ஒரு தோற்றுவாயாக அதை கூற முடியாது, கருதுகோள் இல்லை. சரி, குறிப்பாக இப்போ வீதியில் நாங்கள் போகிற போது சரி, நம்மளோட பக்கத்தில் பிள்ளை இல்லாட்டியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வரக்கூடிய பெண்ணொருவர் மோதி எங்களிலே மோதி விழுந்து விட்டாலும் கூட முதல்ல வந்து தர்ம அடி கிடைப்பது ஆண்களுக்கு தான். அதில் நடந்த சம்பவம், அங்கே இருக்கக்கூடிய மறைக்காணிகளுடைய உதவி, அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவம் இருந்திருக்குன்னு சொல்லி யாருமே பார்ப்பது கிடையாது. அதே போல தான் இப்போ காவல்துறை நிலையத்திலையும் என்ன இடத்துல போனால் உடனே போனோன்னே வந்து அவர்கள் குமுறுவார்கள். குமுறுற போது நீ தான் பிள்ளை செஞ்சிருப்பாய், ஒரு ஏகோபித்த தனமாக ஒரு முடிவெடுக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக நாங்கள் சொல்ல கிடையாது. யதார்த்தம் அந்தளவு தூரம் சில விஷயங்களை மென்மையாக பார்க்கக்கூடிய சமூகம் அதனுடைய கொள்ளளவை அதனுடைய சரியான அளவை எடுத்துக்கொள்கிறதா என்பது முக்கியமான விஷயமாக இருக்கு. நக்கீரன், இந்த பக்கமாக தொடங்குற போது பிருந்தா, இப்போ ஒவ்வொருவரும் இந்த வன்முறைகள் இடம்பெறுகிறது என்ற ஒரு பொதுவான விஷயத்தை பேசணும். இந்த வன்முறைகள் என்ற வரையறைக்குள்ளே நீங்கள் எவற்றை உள்ளடக்குகிறீர்கள்?
பொதுவாக வந்து இங்கே கதைச்சு கொண்டிருக்கிற எல்லாருமே பால்நில சமத்துவமனேன்னு ஆணும் பெண்ணும் தான் கதைக்கிறோம். ஆனால் மூன்றாம் பால் என்று இருக்கிறத நாங்கள் மறந்தே போயிட்டோம். மூன்றாம் பால் என்று சொல்லுகின்ற பொழுது திருநங்கைகள் திருநம்பிகள் வருகின்றது. ஆண்கள் பெண்களுக்காவது ஓரளவு சமத்துவம் இருக்கின்றது, ஆனால் மூன்றாம் பால் இனத்தவர்களுக்கு சமத்துவமே இல்லை என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஒரு திருநம்பியோ அல்லது ஒரு திருநங்கையோ வீதியால் செல்கின்ற பொழுது நாங்கள் அவரை ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தான் பார்ப்போம். நான் கூட அப்படித்தான் பார்ப்பேன் என்னுடைய நிலையில் இருந்தால். ஆனால் அவர்களுக்கு உவாறான உரிமைகள் மறக்கப்படுகின்றது, அவர்கள் உவாறான உணர்வுகளை எங்கே வெளிப்படுத்துவார்கள் என்பதை நான் இங்கே வினாவாக தொடுக்கின்றேன். நீங்கள் கேட்டது போல வன்முறைகளை எவ்வாறு தீர்வு காணலாம் என்கின்ற பொழுது இந்தியா தீர்வில்லை வன்முறைகளுக்குள்ளே நீங்க பிரதானமாக இதை எடுக்க இதுதான் வன்முறை இப்படி இப்படி நடந்தா இது வன்முறை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவீங்க. வன்முறைகள் என்கின்ற பொழுது வீட்டிலே இருந்து தொடங்குவோம் என்று சொன்னால் ஆண் பிள்ளை என்று சொன்னால் அடிக்க மாட்டாங்க, பிள்ளை பெண் பிள்ளை என்று சொன்னால் அடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னு சொல்றது ஆரம்ப காலகட்டத்திலே பெண் பிள்ளைகள் பிறந்தால் கள்ளிப்பால் ஊத்தி கொடுத்துவாங்க கொள்ளுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து முதலாவது ப்ரெக்னென்சி என்று சொன்னால் உடனே இருக்கிறது ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லமே என்னென்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை நாளைக்கு குடும்பத்தை பார்க்கும், தாங்கள் இல்லாட்டிக்கும் பின்னுக்கு வர சகோதரத்தை ஆம்பளை பிள்ளை தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு குழந்தை வந்து கரு உருவாக முதலே நாங்கள் அதை வன்முறையாக தான் பார்க்குறோம். அந்த கரு உருவாகி பிறந்ததுக்கு பிறகும் வந்து ஆண் பிள்ளை பிறந்தால் கூரைகளை தட்டுவார்கள், அதே போலதான் ஆண் பிள்ளை பிறந்தால் கற்கண்டு கொடுப்பார்கள், பெண் பிள்ளை பிறந்தால் இனிப்பை கொடுப்பார்கள். அது அதுலேயே ஏற்றத்தாழ்வு இனிப்பு தான் கொடுக்குறோம், கொடுக்கிற இனிப்பினுடைய வகையறைக்குள்ளேயே நாங்கள் வேறுபாடுகள் காணப்படுகிறோம். அது மட்டுமல்லாது வீடுகளில் பொறுத்தவரையில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட மூத்த பிள்ளைக்கு தான் சாக்லேட் குடிப்பினும், ரெண்டாவது பிள்ளைக்கு குறைவாக குடிப்பினும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வன்முறை வரை. உதாரணத்துக்கு எங்களோட வீட்டை எடுத்துக்கொண்டா கூட அண்ணாக்கு தான் கொடுப்பாங்க, என்னென்றாலும் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தான் புது உட்படுத்தாலும் அண்ணாக்கு தான். அதே மாதிரி எங்களுக்கு வந்து அடுத்ததாக தான் அண்ணாக்கெல்லாம் கொடுத்து முடியாது எங்களுக்கு எல்லாம் தருவாங்க. அதே மாதிரி வீட்டுகளுக்குள்ளேயே வன்முறைகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஆம்பளை என்று சொன்னால் கண்டடத்தில் சேத்துல கால் வச்சுட்டு தண்ணியில் கழுவிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கற்பன்னு சொல்கிறது வந்து ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது, அதை வந்து இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்றதில்லை. பெண்களுக்கு மட்டும்தான் ஏதோ கற்பு இருக்கிற மாதிரி ஆண்கள் பிள்ளை செஞ்சு அவன் ஓகே அவன் ஆம்பளை எங்கே நான் வாழ்ந்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் சமூகத்திலே காணப்படுது அப்படி ஒரு வன்முறை. அடுத்ததாக வந்து பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் கூட பாடசாலைகளில் வந்து ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் தவறு செய்துட்டு வச்சாலும் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் வெளியில் விட்டுருவாங்க, என்ன சொன்னால் அவன் நாளைக்கு ஒரு 10-15 படி எங்களை கூட்டிகிட்டு வந்து டீச்சர்ஸுக்கு அடித்தாலும் என்ன அப்படித்தான் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் இதே பெண் பிள்ளையன்னு சொன்னால் அந்த பிள்ளைய தான் வச்சு கவுன்சிலிங் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு 1000-1500 கல்வியல் கட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு இதுன்றாங்க. அப்படி எங்களோட வீடு பாடசாலை என்ற ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. சரி, இப்படி இருக்கிற போது தான் மிக குறிப்பாக சரமாரியான குற்றச்சாட்டு ரெண்டு பக்கம் பிள்ளை இருக்கா இல்லை யார் பக்கம் சரி இருக்கு எங்கே இதுக்கு போய் முடிவு தேர்றதுன்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இன்னும் ரெண்டு பேர் சொல்ல போகிறாங்க இந்த வன்முறைகளுக்குள்ளே இவர்கள் வரையறத்திற்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. ரஜினி, நீங்கள் வந்து குறிப்பாக இவங்க வன்முறைகளுடைய ஒரு வரையறைகளை சொல்கிறார்கள், அது எப்படி எப்படியெல்லாம் நிகழ்கிற போது எங்களுக்கு அது வன்முறையாக தெரிகிறது. இப்போ சாதாரணமாக நான் நீங்களும் பேசிக்கொண்டு போது வன்முறையாக தெரியாது, இதே நான் உங்களுக்கு ஏதாவது அடிச்சுட்டு நீங்கள் திருப்பி எனக்கு அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு வன்முறை அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே வருது. இப்போ உங்களோட பார்வையை பொறுத்தவரையில் குறிப்பாக எதிர்நோக்கக்கூடிய இந்த வன்முறைகள் அது எப்படி எப்படியான விஷயங்களால் உங்களுக்கு இந்த வன்முறைகள் நிகழ்கிறது? புரியவில்லை. இல்லை, இப்போ வன்முறை என்று சொல்கிறாங்க, இப்போ குறிப்பாக வந்து சௌரி பேசுகிறபோது ஒரு காலத்திலிருந்து இவ்வளவு தான் வன்முறை இப்படியான சம்பவம் எல்லாம் நடக்கும்போது எனக்கு அது வன்முறையாக தெரியுது. உங்களோட பார்வையில் வன்முறை என்று என்னென்ன விஷயங்கள் தெரியுது? வன்முறை வந்து ஒன்று கருத்து முரண்பாடுகளாலும் ஏற்படும், அன்று எங்களுக்கு இடையே ஒரு முரண்பாடான கருத்துக்களை தோற்றுவித்தல் மூலமாகவும் வன்முறை ஏற்படலாம். மாற்றுக்கருத்தின் மூலமாக, பொதுவாக சொல்லப்போனால் மாற்றுக்கருத்தின் மூலமாக இருவருக்கிடையே வன்முறை தொடரலாம். அதேவேளை அவர்களுக்கு மறைமுகமாகவும் வன்முறை தொடரலாம். அதாவது ஒரு வகுப்பில் வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வகுப்பில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறோம்னு வைங்க, ஹோம்ஒர்க் எடுத்துக்கொண்டால் கேர்ள்ஸில் வந்து ஒரு 2 பேர் செஞ்சிட்டாங்க, பாய்ஸில் வந்து ஒருத்தரும் செய்யலை. செய்யலைன்னு சொன்னால் அந்த கேர்ள்ஸில் வந்து பாருங்கடா பார்த்து இவங்களை பார்த்து பழகிக்கொள்ளுங்க என்று சொல்கிறது, அதை அவங்கள மட்டந்தட்டி கதைக்கிற பாய்ஸை வந்து மட்டந்தட்டி கதைக்கிற ஒரு முறை, அதுவும் ஒரு வன்முறையாக ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன சொன்னால் ஒரே வகுப்பில் இருக்கும்பொழுது சமத்துவம் வந்து பண்ணப்பட வேண்டிய விடயம் தானே. இப்போ ஒரு ஆசிரியரை வந்து மாணவர்களை வித்தியாசமாக வேறு பிரிப்பது அது அந்த இடத்தில் ஒரு வன்முறையாக கருதப்படும். என்று சொன்னால் அவர்களின் மூலமாக ஒரு எங்களுடைய மனப்பாங்குகள் வந்து வேறுபடுகின்றது. நாங்கள் செய்துட்டு வந்தால் பாய்ஸ் செய்தால் இப்போ கேர்ள்ஸ் செய்யாட்டிக்கு அவங்களுக்கு ஒன்றுமில்லை, பொம்பளை பிள்ளை தானே நீ நாளைக்கு செய்துட்டு வா பிரச்சனை இல்லை, இதே பாய்ஸ் செய்யாட்டிக்கு முழங்காலில் இரு வெளியே போ கிளாஸை விட்டு வெளியே போன்ட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதேமாரி வேறு வன்முறைகள் எடுத்துக்கொள்ள போனால் இந்த கூடுதலாக போதைப்பொருள் பாவனைகளால் தான் வன்முறைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது.
வகுப்பில் இப்பொழுது எல்லாம் பாடசாலைகளிலே போதைப்பொருள் பாவனைகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. அங்கள தென்மராட்சி பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் பாடசாலைக்கு ஏன் பிள்ளை நீ வரையில் என்று கேட்டால் பெண் பிள்ளை வந்து சுயினம் காரணமாக சொல்லலாம், ஆனால் ஆண் பிள்ளைகளிடம் கேட்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நிற்கிற நிலையிலேயே தெரிந்துவிடும், உன்னிட்ட நான் கேட்கவே மாட்டேன், தம்பி நீ போயிட்டு வா, உன்னிட்ட நான் கேட்கவே மாட்டேன். பள்ளிக்கூடங்கள் நாங்கள் படித்த காலங்களிலும் அப்படித்தான், இப்போ கற்றுக்கொண்டிருக்கின்ற இடங்களிலும் அப்படித்தான். சிறுவர்கள் முதல் சிறுவர்கள் எல்லாம் பெரும்பாலான சிறுவர்கள் ஓயல் கல்வி முடிகிறதுக்கு முதலே வேலைக்கு செல்கிறார்கள். அது ஒரு வன்முறை தானே. வீட்டிலேயே அவர்கள் வேலைக்கு போனாலும் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேன் மீண்டும் சொன்னால் நான் வளர்ந்துட்டேன் நான் போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படி கேட்பாங்க. அதனால் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளே கேட்கவே இல்லாது பேரண்ட்ஸ் இப்போத்தைய மட்டங்களில் சமூக மட்டங்களே ஆண் பிள்ளைகளை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அது வந்து பெண் பிள்ளைகளுக்கும் அது ஒரு வன்முறையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து வேலைக்கு போகிறார்கள் சொன்னால் எங்களது வகுப்பில் வந்து ஒரு படி என் பாடசாலை கல்விக்கு வராமல் நீ வேறு இடத்துக்கு செல்கிறாய் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்களும் அப்படி செய்யலாம். நாங்கள் வேலைக்கு போகாட்டிக்கும் சரி வேறு ஒரு பிரிதோர் கல்வி நிறுவனத்தில் கல்வி கேட்க போனாலும் விட மாட்டாங்க. எங்களோட ஏஜ் குரூப் தானே அவங்களும், ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் ஏன் எப்படி அது ஒரு வன்முறையாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுக்குள்ள சமத்துவம் எங்களுக்கு அது கிடையாது. குடும்பத்திலோ சரி பாடசாலைகளிலோ சரி அவர்களை எதிர்த்து ஒரு சின்ன கல்வி கட்ட போதும், நீ ஏன் அதை கதைக்கிற உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கிற. அப்போ நாங்கள் கதை இல்லை, நீங்கள் சொல்கிற போது அதாவது திசாவோட குற்றச்சாட்டு முடிஞ்சதானே. இப்போ நாங்கள் ஒரு உரிமைகளை அல்லது சில வரையறைகளை கொஞ்சம் விடுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கால்நடைகளை பசுக்களை கொண்டு கட்டுற போது கொஞ்சம் கைத்த நீளமாக கட்டுறோம், அப்படி கட்டி அதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிவிடுறோம். அது பசு தவறாக பிரயோகித்தார் இருக்கக்கூடிய விளைநிலங்களை கடித்து தான் அது மாதிரி தான் இப்போ பெண்களுக்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் எல்லாம் இருங்க வேறு இறைகளை கொஞ்சம் எட்டி வைக்கிறோம் அப்படின்னுங்கிற போது நிகழக்கூடிய சம்பவங்கள் இருக்குதானே, தவறுகள் இருக்குதானே, அதுக்கு பிறகு திருப்பி எப்படி உங்களுக்கு அதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அது வந்து பேச்சு கருத்துக்கள் வந்து அப்படி சொல்லலாம், நீங்கள் உங்களுக்குரிய வரையறைகள் உள்ளது தானே நீங்கள் ஏன் வரம்பு மீறுகிறீர்கள் என்று கேட்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் வந்து நாங்கள் இப்பொழுது என்ன சொல்கிறது எங்களது மட்டத்தில் பார்க்க போனால் ஒவ்வொருத்தரையும் முற்று நோக்குமையானால் அந்த கருத்துக்கள் இல்லை. அந்த பெண் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம் அவ்வாறு இல்லை. ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரம் ஒவ்வொரு இதிலையும் பார்க்க போனால் அவ்வாறு இல்லை. சும்மா மாற்றுக்கருத்து வெளியிடங்களிலோ ஊடகங்களிலோ சமூக வலைத்தளங்களிலோ பகிரப்படலாம், ஆனால் நேரடியாக பார்க்க போனால் அவ்வாறான கருத்துக்கள் இல்லை. சரி, எப்படி இருக்குதான் இந்த வீட்டு வேலை அது சம்மந்தமாக சொல்லுகிற போது குறிப்பாக வெள்ளிக்கிழமையில ஆசிரியர் வீட்டு வேலை தருவாங்க, ஏன்னா சனியார் விடுமுறை தானே, இவங்கெல்லாம் விளையாடிடுவாங்க இல்லை கொஞ்சமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு விடுறேன். வெள்ளிக்கிழமை தந்தால் யோசிப்போம், வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க இன்றைக்கு செய்ய தேவையில்லை நாளைக்கு சனிக்கிழமை தானே, சனிக்கிழமை பூரா நாங்கள் போய் விளையாடுவோம், ஞாயிறு செய்வோம், ஞாயிறு நேரம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி போட்டு சனிக்கிழமை எங்களை பாடலை திரிவோம், தெரிஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை விளையாடும் யோசிப்போம். அட நாளைக்கு தானே திங்கக்கிழமை, இன்றைக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்குது, இன்றைக்கும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிறும் நாங்கள் மைதானத்துக்கு போயிடுவோம், ஞாயிறு 20 வந்து யோசிப்போம், அட நாளைக்கு தானே பள்ளிக்கிடம் போக போகிறோம், நித்திர கொண்டு எழும்பி விடிய வேலை எழும்பி செய்வோம். சரி, விடிய எழும்புற எத்தனை மணிக்கு எழும்பி விடியவும் செய்யா, பள்ளிக்கிட்ட போய் நீ வீட்டு வேலை செஞ்சிட்டியா, நீ நம்மளோட சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறது கண்ணும், இதில் வந்து தப்பு கிடையாது. இப்படியெல்லாம் கடந்து வந்துடக்கூடிய வாழ்க்கை என்பது இப்போ இளைவர்களுடைய மாற்றம் அல்லது இளைவர்களுடைய இந்த வயதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது ஓரளவுக்கு நிலவு எப்படி தான் இருக்குது. அண்மையிலெல்லாம் ஒவ்வொரு பாடசாலைகள்லாம் காவல்துறை நிலையங்கள் வருகிறது, தரம் 11 படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட வன்முறையாளர்களாக மாறி காவல்துறை நிலையங்கள் வந்து நம்மளோட காலத்தில் இப்படியான விஷயமெல்லாம் கேள்விப்பட கிடையாது. வீதியில் வந்து மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு மாத்திரம்தான் காவல்துறை ஒரு பாடசாலைக்கு வரும் நிலைமை என்பது இன்றைக்கு மாறி இருக்கிறது. சரி, இந்த பக்கம் இருக்கிற போது குறிப்பாக நீங்கள் மூன்று பேர் ஒரு மூன்று வித்தியாசமான தளங்கள் இந்த விஷயத்தை பார்க்கிற போது திசான் வன்முறைகள் என்று நீங்கள் எவையவற்றை வகைப்படுத்துவீர்கள்? வன்முறைகள் என்று பார்க்கும்போது ஆரம்பத்திலே வந்து வீட்டு சூழல் வன்முறைக்கு முதல் அடித்தளமாக இருக்கின்றது, அடுத்து வந்து பாடசாலை சூழல், அடுத்து வந்து சமூக சூழல் என்று பிரித்து பார்க்கின்றோம். வீட்டு சூழல் என்று பார்க்கும்போது வீட்டு சூழலிலே மூத்த பிள்ளைக்குத்தான் அதிக அக்கறையும் அதிக கவனமும் செலுத்துகின்றார். நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு போகிற பார்க்கட்டு பிரச்சனை இல்லை, மூத்த நடைமுறையில் இருக்கின்ற விஷயத்தை தான் நான் கதைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த மூத்த பிள்ளைக்குரிய உரிமைகள் குறுக்கப்படுகின்றதால் ரெண்டாவது அல்லது மூன்றாவது பிள்ளைகள் வந்து அந்த மனநிலையில் பாதிக்கப்பட்டு அங்கே வன்முறை மேற்கிளம்புகின்றது. அடுத்து பாடசாலை சூழல் என்று பார்க்கும்போது அங்கே அதிகளவில் வந்து பெண்களை வந்து பாதுகாக்கத்தான் முனைப்படுகின்றார்களே ஒழிய அவர்களுக்கான இந்த பிரச்சனைகளை வந்து சுமூகமான முறையிலே வந்து அதை மறைத்து விடுவார்கள். ஆனால் ஆண்களுக்கான பிரச்சனை என்றால் அதை வெளிக்காட்டுவதிலும் அதை வந்து
நடவடிக்கை அந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்ற விதமும் வந்து பிழையாக இருக்கின்ற காரணத்தால் வந்து அங்கு வன்முறை அதிகரிக்கின்றது. சகோதர சொன்ன இப்போ பெண்கள் என்ன 1000 கேள்வி கேட்பாங்க, ஆண்கள் என்ன நாங்கள் எத்தனை பிரம்படிவாக இருக்கோம், நாங்கள் வாங்கின ஒரு அடியின் 10 பங்கு கூட இந்த பெண்களுக்கு எண்ணமே கொடுத்துருக்க மாட்டோம். தற்கால சூழ்நிலையில் வந்து பள்ளி பாடசாலை கல்வியில் வந்து மாற்றம் வந்துட்டு, மாற்றம் என்ன பாடசாலை வந்து மாறி, நீங்கள் படித்த காலம் வேறு, இப்பத்தை சமூகம் வாழ்கின்ற காலம் வேறு. முந்தைய காலங்களில் வந்து உங்களுடைய காலங்களிலே வந்து வாத்தியார் வந்து பிரம்பு கையுமாகத்தான் வகுப்பறைக்குள் நுழைவார். ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு வாத்தியார் பிரம்போடு வகுப்பறைக்குள் நுழைந்தால் அது மனித உரிமைகள் ஆணைக்குழு வரைக்கும் அந்த விஷயம் வந்து உட்செலுகின்ற நிலைமை ஒன்று வந்துவிட்டு. அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வரையறைகள் சிலவற்றை நாங்கள் கொடுத்ததன் காரணமாக எல்லை மீறிவிட்டார்கள் என்பதை நான் கூறுகிறேன். அந்த எல்லை மீறல்கள் தான் வன்முறைக்கு அடித்தள காரணிகளாக விளங்குகின்றது. சரி, இந்த விஷயம் இருக்கிற போது அன்னைக்கெல்லாம் வாத்தியார் வருகிற போது சிலர் வீதியிலேயே பயந்து நாங்கன்றோம். இன்னைக்கு வந்து பையங்க வராங்க அல்லது தன்னிட படையக்கூடிய பிள்ளைகள் வராங்கன்னு சொல்லி வாத்தியார் அவர்களுக்குரிய ஒழுங்கைகளுக்குள்ளே போகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அன்றைக்கு வாத்தியமார்கள் அல்லது ஆசிரியர்கள் அந்தளவு தூரம் தண்டனை கொடுத்தனுடைய அடிப்படையிலே ஓரளவுக்காவது நம்பிக்கை தரக்கூடிய இளைய சமுதாயத்தை அவர்கள் காட்டியமைத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வாத்தியார் அல்லது படிக்கக்கூடியவர் தடியோட வந்த சட்டம் உண்மையில பாயும் அப்படின்றதுக்காக அதை விட்டால் அந்த தலைமுறை நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கணும். இவ்வளவு பிரச்சனையை நான் கொண்டு வச்சுட்டேன், எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டீங்க, நீங்கள் பிரச்சனைகளை மாத்திரம் கிளறிவிடுவது உங்களோட தான் நோக்கம் அப்படி என்ற ஒரு பக்கம் இருப்பதை தாண்டி பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம், அது என்னுடைய தோற்று நிலைகளை பேசியிருக்கிறோம். தீர்வை சொல்ல வேண்டியதும் இந்த களத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி தீர்க்கலாம், இதற்குரிய ஆலோசனைகள், இதற்குரிய பரிந்துரைகளை வைப்பதற்குரிய நேரம் நக்கீர. உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரதேச செயலகங்களிலேயுமே நான் நினைக்கிறேன் 6-7 உத்தியோகத்தர் இருப்பார்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான விடயங்களை கையாளுவதற்காக 6-7 உத்தியோகத்தர் இருப்பார்கள். ஆனால் அந்த 6-7 உத்தியோகர்களும் சில பிரதேச செயலகங்கள் எடுத்துக்காண்டா அப்படி உத்தியோகத்தர் இருக்கிறாரோ என்ற மாதிரி எங்களுக்கு சில தெரியாத ஒரு விடயமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு உத்தியோகத்தர் இருக்கிறார். நாங்கள் வந்து அரசு உத்தியோகம் பார்க்குற ஒரு விஷயம், அவங்க வருவாங்க கையப்பம் வைப்பாங்க மாலை நேரம் முடிய விட்டு போவாங்க, இப்படி தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த எல்லாரையும் குற்றச்சாட்டலாம், ஆனால் சில விஷயத்தில் அப்படி இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன், ஏன்னா அவர்கள் உண்மையாகவே ஃபீல்டுக்கு இறங்கி வேலை செய்கிறார்களா, அந்த தரவுகளை எடுக்கிறார்களா, அதுக்குரிய அறிவுரைகளை கூறுகிறார்களா, இல்லை எங்கே பிரச்சனை இருக்குன்னு அதுக்குரிய தீர்வுகளை முன்வைக்கிறார்களா என்றால் பெரும்பாலான இடங்களில் இல்லை என்று தான் சொல்லலாம். அந்த இடத்திலிருந்து மாற்றம் ஒன்றை தொடங்கினால் நிச்சயமாக ஏதோ ஒன்று தீர்வை காணலாம் என்பது நக்கீரனுடைய விஷயமாக இருக்கிறது. பிருந்தா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குறிப்பாக இப்படியெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் வச்சாச்சு, இதை எப்படி கட்டுப்படுத்துகிற வழியை நாங்கள் தான் சொல்லணும். பால்நிலை வன்முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது பாடசாலைகளில் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் ஆண் பாடசாலைகள் கலைவன் பாடசாலைகளிலே இடம்பெறுகின்ற வன்முறைகளை விட ஆண்கள் தனியாக இருக்கின்ற பாடசாலையிலும் பெண்கள் தனியாக இருக்கின்ற பாடசாலைகளிலும் தான் வன்முறைகள் அதிகமாக நடைபெறுகின்றது. ஏனென்று சொன்னால் மாணவர்கள் மத்தியிலே சகோதரத்துவம் என்பது அங்கே சகோதரத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் கலைவன் பாடசாலையை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஆண் பெண் இருவரும் நட்பாக பழகுவார்கள், சகோதரமாக பழகுவார்கள், அங்கே சகோதரத்துவம் வழங்குகின்றது. அது மட்டுமல்லாது அண்ணா சொன்னது போல பெண்களுக்கு சிறுவர்களுக்கான உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்களுக்கு மத்தியிலே பால்நிலை சமத்துவத்தினுடைய அறிவுரைகளை வழங்கினால் ஓரளவாவது எங்களுடைய பாடசாலைகளுக்கு மத்தியிலே சமூக வன்முறைகளையும் பாடசாலைகளுக்கு மத்தியிலே பெண்களுக்கான வன்முறைகளையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பால்நிலைகள் வன்முறைகளுக்கு தண்டனைகள் வந்து உடனாக கிடைக்க பெற்றால் எதிர்காலத்திலே வந்து எங்களுடைய நாட்டினுடைய வன்முறை சம்பவங்கள் குறைவாக இருக்கும். அதே போல வீடுகளிலே ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உரிமைகளும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உரிமைகளும் கிட்டத்தட்ட சமமாக இருந்தாலும் ஓரளவாவது நாங்கள் வன்முறைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இன்று நான் வீட்டிலே போய் சாக்லேட் கேட்குறேன்னு சொன்னால் அண்ணாக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதுவும் ஒரு வன்முறை தான். நாங்கள் பெண்ணே எனக்கு வாங்கி தரையில் அண்ணாக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறேன், அவன் ஆம்பளை பிள்ளை என்றால் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வந்து ரெண்டு பேருக்குமே வண்டி கொடுக்கணும், இல்லாட்டி ரெண்டு பேருக்குமே கொடுக்காம விடும். அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தா பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சில சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாங்க, அப்போ நாங்கள் சண்டை பிடிக்கலாம் தானே? அது உங்களோட உரிமை, அது நீங்கள் கேட்கல, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் விட்டு கொடுக்குறோம், நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க, நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நாங்கள் ஏன் விட்டு கொடுக்குறோம், நாங்கள் இழக்க தயாராக இல்லையே. இங்கே சரி, நிச்சயமாக இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் இப்போ நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி இந்த நாங்கள் படிக்கிற போதெல்லாம் தனியான ஆண்கள் பாடசாலை தான் பிரபலம் ஆகி, தனியான பெண்கள் பாடசாலை தான் பிரபலம் ஆகி. நம்மட கொஞ்ச காலம் நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முதல் இந்த நிகழ்ச்சியை செஞ்சு நீங்கள் இப்படிலாம் கருத்து சொல்லியிருந்தீங்க, நாங்களும் ஒரு கலவன் பாடலாம் படிச்சிருப்போம், இல்லை கலவன் பாடசாலையில் படித்து வெளியில் வந்திருப்போம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான இருக்கும். கேம்பஸுக்கு போகிறீங்க, அங்கே கலவன் தானே, தனியாக கேர்ள்ஸ் தான். அது ஆனால் அந்த வயசில் ஒரு காலங்கள் இருக்குது தானே, எல்லா காலமும் எல்லா வயசும் எல்லாமே இருக்காதானே. சரி, இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் குறிப்பாக வந்து ரஜினி நீங்களும் குற்றச்சாட்டுகள் சில சில பிரச்சனைகள் இருக்குது சமூகத்தில் எதிர்கொண்டது
பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சிங்க, அதுக்குரிய தீர்வுகளாக நீங்கள் இதை பிறந்திருப்பீங்க? குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் பெரியவர்களுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்க வேண்டும். அதாவது பெற்றோர்களும் சரி பெரியவர்களும் சரி எங்களுக்கு மூத்தவர்களுக்கும் சரி, அதாவது மூத்தவர்கள் தான் இளையவர்களை அடக்குவார்கள். எல்லா குடும்பத்திலையும் அப்படித்தானே, அண்ணாவாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி அக்கா தம்பியை அடக்குவார், அண்ணா தங்கச்சியை அடக்குவாங்க. அப்படிதான் அண்ணா அக்காவை கதைக்க இல்லாத, தம்பி வந்து ஒரு அக்காவை வந்து ஒரு எங்களோட குடும்பத்தில் வந்து அப்படி கதைக்க மாட்டேனும், அக்கா சொன்னால் ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அந்தமாரி. அதேமாரி இப்போ பேரண்ட்ஸுக்கும் பெரியவர்களுக்கும் அண்ணா போய் என்னை பற்றி எதுவும் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருந்தால் சரி, என்ன கேட்க மாட்டா கூப்பிட்டு அண்ணா சொல்லிகிட்டே தானே அது சரியாகத்தான் இருக்குமெண்டு ஒரு நம்பிக்கை, அதையும் அந்த நம்பிக்கை வந்து பெண் பிள்ளைகளில் வைக்கிறேன். நீங்கள் போய் அதே முறை படித்தது நடக்கும் ஒன்றுமே நடக்காது, நாங்கள் போய் சொன்னாலும் இந்த கதையில் கட்டி இந்த கதையில் போயிடும் அவ்வளோந்தானே, அதுக்கு ஒரு வழிபாடும் இருக்காது, அதுக்கு ஒரு மாற்றுக்கருத்துக்களும் பெறாது. அம்மாட்ட போய் சொல்லிக்கா காட்டிக்க அப்பாட்ட போய் சொன்னாலும் அவன் ஆம்பளை பிள்ளை தானே, அவன் செய்தால் உனக்கு என்ன உண்ட வேலையை பார்த்துட்டு போ ஆம்பளை பிள்ளைன்ற மாதிரி. அந்த ஒரு ஆண் பிள்ளைக்கு மட்டும் அந்த உரிமை கொடுக்கப்படும் போது பெண் பிள்ளைகளுக்குரிய சமத்துவம் ஒரு குடும்பத்திலேயே தட்டி கழிக்கப்படுகின்றது. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எங்களுடைய உறவினர்களுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். அதாவது வேலைத்தளங்களிலோ சரி கிராம உத்தியோகத்தர்களோ சரி அவர்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை வழங்குவோமாக இருக்க, தங்களுடைய பிள்ளைகளை தானே நம்பிக்கை முழு நம்பிக்கை வைத்தார்களாயின் அது இது இந்த பால்நிலை சமத்துவத்துக்கு ஒரு சிறிதளவு மாற்றமாவது கிடைக்கும். அதே அந்த வகையில் பாடசாலை மட்டங்களில் பார்க்க போனாலும் சரி பாடசாலை மட்டங்களிலும் அவர்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை வழங்கினால் பிள்ளைகள் சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரை தரம் 1-13 வரையும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வழங்கினால் அவர்களும் ஒரு சகோதரத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். சில வீடுகளில் இப்படி வன்முறைகளுக்கு முகம் கொடுத்து விட்டு பாடசாலைக்கு சென்றால் பாடசாலையிலும் அதையே செய்தால் அவர்களுக்கு ஒரு மனரீதியான ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படும். அந்த வாரி இல்லாமல் பாடசாலையில் ஒவ்வொரு நாளும் விடிய ஆசிரியர் நற்சிந்தனை கூறுவார்கள் தானே, அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் காலை பிரார்த்தனை முடிய விட்டு ஒரு சமத்துவமான ஒரு சொற்பொழிவை ஆற்றுவார்கள் ஆற்றினால் அதுவும் ஒரு என்ன மனநிறைவாக இருக்கும் எங்களுக்கு. பாய்ஸோ சரி கேர்ள்ஸோ சரி அவர்களுக்கு அவர்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொருவர் வந்து வீடுகளில் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்ல மாட்டார்கள், மனதுக்குள்ளே தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் வெளியில் போகிற இடங்களில் சில வழிகளில் சிந்தனைகள் மாறலாம். அந்த வகையில் பாடசாலைகளுக்குள் செல்லும்போது அவர்களும் ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இவை. வீட்டு வன்முறைகள் பால்நிலை சமத்துவம் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது, இருந்துட்டு எப்பாலும் இல்லை, தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தினம் தினம் நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்லும் போதோ சரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது திட்டமிட்டால் அது நன்றாக இருக்கும். சரி, நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. திஷான், ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்குரிய பரிந்துரைகளையும் சொல்லிக்கிறார்கள், குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதுக்குரிய பரிந்துரைகள் எப்படியெல்லாம் அதை திருத்தி மாற்ற முடியும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது? எப்படி என்று பார்க்கும்போது இந்த தேர்தல் காலங்களிலே பிரச்சாரங்களை செய்ய வரும் வேட்பாளர்கள் போல இருக்காமல் இந்த பெண்கள் சமத்துவம் குறிப்பிட்ட காலங்களில் தான் நீங்கள் பெண்கள் சமத்துவத்தை பற்றியோ அல்லது இதை பற்றி கதைக்கிறீர்கள், அதை நடைமுறையிலேயே அமல்படுத்துங்கள். அந்த வன்முறைகளை குறைப்பதற்கான செயற்திட்டங்களை நடைமுறையில் அமல்படுத்தினால் இதற்குரிய பரிந்துரை ஒன்றாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து சமூக மட்டத்திலே இதற்குரிய வன்முறையை குறைப்பதற்கான அடித்தளத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். எப்படி என்றால் சமூக மட்டத்திலேயே கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இளைஞர் கழகங்கள் இருக்கின்றன, அதிலே வந்து சுமூகமான முறையிலே ஆண்கள் பெண்கள் என்ற ரீதியிலே அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் செய்யாமல் அதை தொடர்ந்து ரெகுலராக அதை செய்து கொண்டு வந்தால் வன்முறைகள் நிச்சயமாக அது குறைக்கப்படும். அடுத்து வந்து ஆன்மீக செயற்பாடுகள் மற்றும் யோகா அந்த வழியிலே மற்றது வந்து உளம் சார்ந்த பயிற்சிகளை கொடுப்பதன் மூலமாக இந்த வன்முறைகளை நாங்கள் குறிப்பிட்ட அளவு நிறைவேற்றி குறிப்பிட்ட அளவு அதை குறைத்து கொள்ளலாம் என எனது பார்வையில் நான் கூறுகின்றேன். சரி, இப்போது 4 பக்கமும் இருந்து இதுக்குரிய பரிந்துரைகள் எப்படிலாம் இதுக்குரிய தீர்வுகள் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் சொல்லி முடிக்கப்பட்டிருக்குது. இப்போ இப்படித்தான் நம்மளோட சமூகத்தில் வந்து பெண்கள் மீது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது அல்லது பெண்களுக்கு இப்படிலாம் ஏதோ நடந்து விட்டது, தவிர நான் யாருக்கோ வாகனத்தாலே மோதி விட்டேன் அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு அதைத்தான் பெரிதாக்குவார். ஆனால் நமக்கு யாரும் சட்டியாலோ பானையாலோ அடித்தால் வந்து நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாக பேசப்படாது, சாதாரண வீட்டு பிரச்சனை, வீட்டு வன்முறை, அது வீட்டில் இருக்கக்கூடிய தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அதை கடந்து போயிடுவார்கள். அதே போல தான் திசாஞ்சலி ஒரு விஷயம், நாங்கள்
இந்த காலத்தில் மட்டும் திடீரென்று விழித்தெழும்பி அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இதை மாற்ற வேண்டும். இப்போது தேர்தல்கள் முறையை பொறுத்தவரை உள்ளூராட்சி சபை தேர்தல் இந்த கலப்பு தேர்தல் முறை வந்தது. அதிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இதை பார்க்கிறோம். பெண்களுடைய பிரதிநிதித்துவம், ஒரு கட்சி இத்தனை பேரை பெண்கள் வேட்பாளர்களாக போட வேண்டும், அப்படி அவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட இப்போது அந்த விகிதாசாரம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. வட்டாரத்திலிருந்து நேரடியாக வென்றவர் அந்த பதவிக்கு போக விகிதாசாரத்தினுடைய அடிப்படையிலும் போவார்கள். அப்படி வட்டாரத்திலே வந்து அந்த பெண்கள் வெற்றி பெறாவிட்டால் விகிதாசாரத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கணிசமான பெண்கள் இப்போது எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். இந்த விஷயம் எங்களுடைய பாதை ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கணும் சொன்னால் உளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாங்கள் இலகுவாக கண்டுவிடலாம். ஆனால் ஒரே விஷயத்தை மிக தீர்க்கமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்கிறோம். வன்முறை என்பதும் அதுபோல் ஒருவருடன் சார்ந்திருக்கக்கூடிய பாலினத்தின் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய வன்முறை ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம். நாங்கள் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக இங்கே வரவில்லை. அந்த வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தி எல்லா அடுத்தவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழும் இதை துணிவு தரம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை நிஜ வாழ்க்கையில் இன்றிலிருந்தாவது கடைபிடிக்க தொடங்குவோம். எல்லோரையும் மதிப்போம். குறிப்பாக இந்த ஆண் பெண் வேறுபாடு அல்லது இந்த பாலினம் சார்ந்திருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைந்து ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். அதை இந்த நிகழ்ச்சி விதைத்திருக்கிறது. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நான்கு இளையவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய சார்பிலும் ஐபிசி தமிழ் குழுமம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் இன்னும் ஒரு தலைப்போடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.